இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஆரோக்கியமான உணவு சாப்பிட போகிறோம், சமைச்சு. அது என்னன்னா, ஆரோக்கியம்னே இப்போ டே டு டே லைஃப்ல நம்ம என்ன பண்றோம், வெறும் ரைஸ் சப்பாத்தி இப்படிலாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி ஒரு ஆரோக்கியமான ஒரு ஃபுட் இருக்கு, தினை. அதாவது குதிரவாளி தினையில ஒரு பிரியாணி. ஏன்னா தினையெல்லாம் நம்ம நார்மலா எப்படி சாப்பிட்றது அப்படின்னு யோசிச்சா என்ன டிஷ் பண்ணலாம்னா அப்படியே அதை தினையை இக்னோர் பண்ணிடுறோம் லைஃப்லேருந்து. ஸோ அதுக்கு தான் என்ன யோசிச்சேன்னா, ப்ரான் சீ ஃபுட் ரொம்ப நல்லது. ஸோ சீ ஃபுட்ல ஆட் பண்ணி தினையை சாப்பிடும்போது கண்டிப்பாக அது வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஃபுட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு, அது ஈஸியாகவும் செய்யணுமா நம்ம, ரொம்ப டைம் எடுக்காம. ஸோ ஒரே இதில் ஒரு குக்கரில் வச்சு முடிச்சிடலாம் நம்ம. ஸோ பிரியாணி தினையில் ப்ரான் போட்டு, ஸோ ப்ரான் தினை பிரியாணி செய்யலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம பிரியாணி பண்ண போகிறோம்ல. பிரியாணிக்கு நம்ம ரிவ்யூவர் சொல்கிற மாதிரி வழக்கம் போல் அதே தான், வழக்கம் போல் உள்ள அதே இன்க்ரீடியன்ஸ் தான். ஒரு கப்பு தயிர், வெங்காயம் ஈக்குவலாக தக்காளி. ஸோ ரெண்டு தக்காளினா ரெண்டு வெங்காயம். எண்ணெய் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் ஆரோக்கியத்துக்காக. ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன், எல்லாமே இருக்குது இதில். பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, அதுக்கப்புறம் உப்பு, தனி மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, ரெண்டு பச்சை மிளகாய், அரை கிலோ ப்ரான், அரை கிலோ ப்ரானுக்கு கால் கிலோ, அதாவது இது கால் எட்டு டம்ளர் அந்த அளவுக்கு தினை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் தினைக்கு மூணு டம்ளர் தண்ணி. இதான் இன்க்ரீடியன்ஸ், நம்ம எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பை பற்ற வச்சு நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். இதில் என்ன இருக்குன்னா, எல்லாமே மூணு மூணு இருக்குது. மூணு பட்டை, மூணு ஏலக்காய், மூணு கிராம்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு. அப்படியே அதை நான் உள்ளே இறக்க போகிறேன். அடுத்தது நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ பாருங்களேன், எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு ருசி. நல்லா வதங்க விடுங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுடலாம் ஒரு கைப்பிடி அளவு. நல்லா ஒரு 30 செகண்ட் வதக்கி விடுங்க. அடுத்தது பிரியாணி கமகமக்க புதினா ஒரு கைப்பிடி அளவு. இதை ஒரு நல்ல 30 செகண்டு வதக்கிக்க வேண்டியதுதான். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசத்தோடு சமைச்சிடவே சமைச்சிடாதீங்க, நல்லா வதங்க விடுங்க. இப்போ மிளகாத்தூள் போட்டுடலாம். தயிர் அப்படியே ஆட் பண்ணிடலாம். 2 பச்சை மிளகாய், தக்காளி, உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு வந்து நல்லா கக்கிற மாதிரி போட்டுக்கோங்க, டேஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ரான்ஸ் போட்டுடலாம். ப்ரான் நல்லா மசாலா ஏறிடுச்சு. இப்போ நம்ம வந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். கொதி வந்துருச்சு, இப்போ நம்ம மூடிடலாம். சிம்மில் வச்சு ஒரு விசில், ஹையில் வச்சு 2 விசில் வைங்க, அவ்வளோதான். செம்மையாக இருக்கு, வேறு லெவல் டேஸ்ட்டு. அதுவும் தினையில் செம்ம சூடாக இருக்கு, வேறு லெவல். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, ரொம்ப ஹெல்தி, செம்ம டேஸ்ட்டு. ப்ரானோட வாசம், ஸ்மெல்லு, டேஸ்ட்டுன்னு அல்டிமேட். நான் பயங்கரமாக பசிக்குது, பை.